இங்க ஸ்காட்லாந்துக்கு வந்து நம்ம ஊர் மாதிரி ட்ரெடிஷனல் ட்ரெஸ் இருக்கு எப்படின்னா ஆம்பளைங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கர்ட் மாதிரி போடுவாங்க அதை கிழட்டுமாங்க அது மட்டும் இல்லை இங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேக் பைப்பர் யூஸ் பண்ணுவாங்க பய பேக் பைப்பர் நல்லா வாசிப்பாங்க ஸோ இது ரெண்டும் வந்து இந்த ஊருக்கு வந்து ஒரு அடையாளம் ஸோ ஸ்காட்லாந்து வந்தீங்கன்னா இது நிச்சயமாக பார்க்கலாம் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் அவங்க அந்த கில்ட்டு போடும்போது உள்ள ஜட்டி போட மாட்டாங்களா அதுதான் அவங்களோட இது ஸோ ஃப்ரீயாக இருக்குமா இப்போ உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு காசுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் நீங்க என்னன்னு கெஸ் பண்ணுவீங்க நான் காமிச்சா நான் இருக்கிறது வந்து எடின்பரா சிட்டியில இருக்கேன் நேற்று நம்ம கிளாஸ்கோ வந்தோம் இன்னைக்கு மத்தியானம் கிளம்பி நம்ம எடின்பரா சிட்டிக்கு வந்துட்டோம் சிட்டிக்கு வந்துட்டு ஒரு இடம் சுத்தி பார்க்கணும்னா மெயினான இடம் ஃபர்ஸ்ட் வருவோம் அதான் எடின்பரா காசில் எடின்பரா காசில் வந்து காசில் ராக்கு மேலே கட்டியிருக்காங்க காசில் ராக் வந்து ஒரு முன்னாடி வந்து வால்கனோஸ்னால ஃபார்ம் ஆனதுதான் இது வந்து 850 கோஸ் டு அரௌண்ட் லைக் 850 ஏடிலேருந்து இருக்கு இங்கே வந்து அயன் ஏஜ்லேருந்து இங்கே ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் ஆயிருக்கு காசில் பார்த்தீங்கன்னா 1103 பில்ட் ஆச்சு அப்போயிலேருந்து வந்து நிறைய கிங்ஸ் மொனார்க்ஸ்லாம் இங்கே இருந்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸ் ஆகிட்டு மிலிட்ரி பேஸ்க்கு அப்புறம் இப்போது இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து கோவிட்னால அது க்ளோஸ்டு ஸோ நம்மளை எங்களால் போய் பார்க்க முடியல பட் இங்கேன்னு பார்க்குறோம் நீங்கள் வந்தீங்கன்னா இது நிச்சயமாக பார்த்தே ஆகணும் இட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன்ஸ் இன்னொன்று என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இட்ஸ் த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் இன் ஸ்காட்லாந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இது இருக்குல்ல எடின்பரா யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட சொல்லுவாங்களா டோன்ட் கோ தேர் இஃப் யூ வாண்ட் டு பாஸ் யுவர் எக்ஸாம்ஸ் ஸோ எக்ஸாம்ஸ் டைமில் தே சே தட் டோன்ட் சி தட் அதை பார்க்காதீங்க அப்படின்னு அது மட்டும் இல்லை நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த பைப்பரோட மியூசிக் கேட்டுகிட்டே இருக்குமா ஒரு லோன் பைப்பரோட மியூசிக் கேட்குமா நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாண்டட் பிளேசஸ் இன் ஸ்காட்லாண்ட் ஸோ உங்களுக்கு பயம் இல்லை போய் உள்ளார கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா அந்த பைப்பரை கேட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்தது சவுண்டு நான் ஐல் ஸ்டே அவே ஃப்ரம் தட் ஓகே ஸோ இந்த பாருங்கள் வெளியில் போய் திருக்க இந்த ஸ்டன்னிங் வியூஸை என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள்